தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீர்கள் என்று விசாரிக்கிறேன். ஸோ நான் எப்படி வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நம்புகிறேன். ஸோ ஜெனடிக் ப்ராப்பர்ட்டி மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தைக்கு நேரம் கடந்து போகலாமா? ஜெனசிஸ் சாப்டர் 4:9 ஆதியாகமும் 4:9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். உடன்பிறப்பை விசாரியுங்கள். அது எப்படி நாங்கள் உடன்பிறப்பெல்லாம் விசாரிக்க முடியும்? அதெல்லாம் பல வருஷம் பகை பிரதர், உங்களுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நாங்கெல்லாம் எவ்வளோ காயங்களை அடிபட்டு நொந்துபட்டு உட்காந்துருக்குறோம். உடன்பிறப்பை விசாரிங்க, அசால்ட்டாக சகஜமாக சொல்லிட்டு போறீங்க. ஆமாம், கண்டிப்பாக உடன்பிறப்பை நீங்கள் விசாரிச்சாகணும். உடன்பிறப்பை நீங்கள் விசாரிக்க வேண்டியது உங்கள் மேலே விழுந்த கடமை என்று கர்த்தர் சொல்கிறார். உடன்பிறப்பை விசாரிங்க. அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம். ஆண்டவரே கேட்குறாருல, உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே? அதற்கு அவன், நான் அறியேன் சொல்லிட்டான். ஆண்டவர் வருத்தப்பட்டார், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். எவ்வளோ தைரியம் இருக்கும். யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்குற? வேர் இஸ் யுவர் பிரதர், வேர் இஸ் யுவர் பிரதர்? எனக்கு தெரியாதுங்க, அவங்களுக்கு எங்களுக்கு காண்டாக்டே கிடையாதுங்க. பேசி ரொம்ப நாள் ஆச்சுங்க, ரொம்ப வருஷம் இருக்குங்க. அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம், எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் எந்த காண்டாக்ட் இல்லைங்க. அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் எங்களுக்கு கூப்பிட்றதில்ல. எங்கள் வீட்டு பிள்ளைகள் விசேஷத்துக்கும் நாங்கள் அவங்களுக்கு கூப்பிட்றதில்லைங்க. சகோதரனுக்கு காவலாளியோ அப்படின்னு அவன் கேட்கும்போது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு ஏற்கனவே நான் உனக்கு சொன்னேன், சமாதானமாக இருன்னு சொன்னேன். ஏற்கனவே போய் ஒப்புரவான்னு சொன்னேன், கசப்பை எடுத்து போட முகநாடி வேறுபடக்கூடாதுன்னு சொன்னேன். சொல்லியுமா நீ செஞ்ச? யோசிச்சு பாருங்க, சொல்லியுமா இந்த தவறை நீ பண்ணலாமா? சரி, இப்படிலாம் நான் கேட்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? சகோதரன்னா உடன் பிறந்த சகோதரன் மட்டும் இல்லைங்க, சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்ம சகோதர சகோதரிகள் தான். இவங்களை பிடிக்காதவங்களை பிடிக்காத நினைக்கிற சகோதர சகோதரிகள், உங்களை செய்வினை வச்ச சகோதரன், மந்திரம் வச்ச சகோதரி, செய்வினை வைத்த சகோதரன், உங்களுக்கு முதலமாக ஏய் விட்ட சகோதரி, உங்களுக்கு விரதமாய் பிலிசனி வைத்தவர்கள், அவங்களாம் எப்படி நீங்கள் சகோதரன் சொல்வீங்கன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு ஒரு சொல்லவா, ஒருத்தர் உங்களுக்கு செய்வினை வச்சதுனால தான் நீங்கள் ஆண்டுக்குள்ளே வந்தீங்க. அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். அந்த செய்வினை போராட்டத்தில் தாக்கப்பட்டு முடியாத பட்சத்தில் இயேசுவை தேடி வந்து இயேசுவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ண வந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை காப்பாற்றி அது நிமித்தம் ஆண்டோட அன்பை ருசி பார்த்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று இப்போ நீங்கள் யாருக்கு தேங்க் பண்ணுவீங்க? கர்த்தர் அனுமதித்த உங்களை செய்வினை வைத்து அந்த நபருக்காக தான் தேங்க் பண்ணுவீங்க. கர்த்தர் அனுமதித்த உங்களுக்கு செய்வினை வைத்து அந்த நபருக்காக நீங்கள் தேங்க் பண்ணுவீங்க. தேங்க்யூப்பா, நீ எனக்கு செய்வினை வச்சதுனால தான் நான் இயேசுவையே யாருன்னு பார்த்து இயேசுட அன்பு ருசித்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் தரித்து கொண்டேன். சோ எல்லாமே தீமைக்கு இல்லைங்க, நன்மைக்கு. அதுதான் யோசிக்கணும் நான் சொல்ல வரேன். யாரோ ஒருத்தர் உங்களை வெறுக்கிறாங்கன்னா அவர் அனுமதி இல்லாம உங்களை வெறுக்க மாட்டாங்க. அவங்க வெறுக்கிறாங்க அப்படின்ற போது நீங்க புரிஞ்சுக்கணும், ரைட்? கர்த்தாவே, உங்க அனுமதி இல்லாம அவங்க என்ன வெறுக்க மாட்டாங்க, என்ன ரொம்ப வெறுக்கிறாங்க. ஆகையினால அவங்க கண்களுக்கு மத்தியில் நீங்க உயர்த்த விரும்புகிறேன், நான் நேசிக்கிறேன், நான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன், நான் அவங்களை விசாரிக்கிறேன். இன்றைக்கு இந்த இறுதி தாண்டர் நமக்கு தருவாராக, இந்த இறுதி தாண்டர் நமக்கு தருவாராக. இது எனக்கு சேர்த்துதான் பேசிட்டு இருக்கிறேன். நான் இதற்கு விதி விளக்கு அல்லவே அல்ல. இந்த வசனம் எனக்கு, அப்புறம் தான் உங்களுக்கு என்று நான் சொல்லுவேன். சரி, இப்படி ஒரு அன்பை ஆண்டர் நம்ம கட்டளையிடுவாராக. ஆண்டர்கிட்ட பார்த்து இப்படிலாம் கேட்டுறாதீங்க. ஆண்டர் நம்மளை பார்த்து கேட்குற கேள்விக்கு ஆண்டவருக்கே திரும்ப ஒரு கேள்வி கேட்டான். உன் ஆபேல் எங்கேன்னு கேட்டான். நான் என்ன சகோதரன் காவலாளியோன்னு அவன் ஒரு கேள்வி கேட்டான். ஏய் வேண்டாம்ப்பா, இந்த கேள்வியெல்லாம் நமக்கு வேண்டாம், மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவசரப்பட்ட ஆண்டவரே, மனசே சரியில்லை ஆண்டவரே, தூக்கமே இல்லை ஆண்டவரே, தெரியாம குத்திட்ட ஆண்டவரே, கொண்டுட்ட ஆண்டவரே, என்னை புதைச்சிட்ட ஆண்டவரே, வார்த்தையினால நிறைய குத்திட்ட ஆண்டவரே, நிறைய பேர் மனசை குத்திட்ட ஆண்டவரே, குத்திருக்கேன், காயப்படுத்திருக்க ஆண்டவரே, இன்னும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்லப்பா. ஏதாவது ஒன்று ஆண்டவர் இறக்கம் பாராட்டிருப்பார், இறக்கம் உள்ள தேவன் தானே. தெரியாம வார்த்தையால குத்திட்ட ஆண்டவரே, நிறைய பேர் வார்த்தையால நம்ம குத்திருக்கோம்ல, நம்மள வார்த்தையால குத்துறவங்க எக்கச்சக்கமா இருக்கலாங்க. நம்ம யாரையும் வார்த்தையால குத்திர குத்து குத்து குத்துன்னு குத்திடக்கூடாது. நல்லா தான் பேசிட்டு இருந்தான், ஆபேலோட பேசிக்கிட்டே இருக்கிறான். காயில் பேசிட்டே இருக்கும்போது குத்திட்டான் பாருங்க. ஆபேல் மனசுல ஒண்ணுமே இல்லை, காயில் மனசுல அவனை எப்படி குத்தலாம், எப்படி குத்தலாம், எப்படி குத்தலாம்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு யாரையும் அப்படி குத்திராதீங்க. யாரும் உங்களை குத்த நினைச்சாங்கன்னா நீங்க உயரத்துக்கு தான் போவீங்க, கீழே போக மாட்டீங்க. நிச்சயமா ஆண்டர் உங்களை உயர்த்துவார் பாருங்க. இதெல்லாம் நான் சொல்ல நினைக்கல, ஆண்டர் சொல்ல சொல்றேன், நான் சொல்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்கிறார், வானம் திறக்கப்படுகிறது. நான் பேசிட்டே இருக்கும்போது அற்புதம் நடக்குதுல்ல, அதிசயம் நடக்கிறத பாக்குறேனே. இன்னைக்கு ஒரு மிராக்கல் நடக்குது, கன்ஃபார்மா நீங்க பாப்பீங்க. இயேசு நாமத்துல நீங்க சாட்சி சொல்வீங்க அக்கான்னா, இன்னைக்கு ஒரு மிராக்கல் கன்ஃபார்ம், வானம் திறக்கப்பட்டாயிற்று, என் இயேசுவின் கரம் தொடுகிறதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு பிறந்தநாள் திருமணம் காண்கிறவர்கள் பரலோகத்தின் ஆசீர்வாதமான மழையை கட்டளையிடுகிறார், ரிசீவ் பண்ணி கொள்ளுங்க இயேசு நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Have a blessed day.